உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய், ரொம்ப ஆட்டம் காட்டுதா? அவ காலைய சேர்த்து புடிங்களே. ஆ, சரி. கத்தி பதமா இருக்குது. கொஞ்சம் தப்புனா நம்ம கைய வெட்டிடும். யாரு ஊர்ல வந்து யாரு தங்கச்சி மேல கைய வைக்கிறீ? உண்மையான ஆம்பளையா இருந்தா இப்ப என் முன்னாடி என் தங்கச்சி மேல கைய வச்சு பாருங்களே. கடத்தனவன் சிக்கல பயந்து ஓடிப்டானுவசக்கி போன்ல இருந்துதான் அப்பன் குரல்ல எனக்கு ஒரு போன் வந்துச்சு. அவளை கடத்திட்டாங்க, கடத்தி வச்சிருக்காங்க, போய் கண்டுபிடின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னவோ உன் அப்பா மேலதான் சந்தேகமா இருக்கு. இல்ல, அந்த பொறுக்கி போயில கால இங்க வந்திருக்கானுங்கள, வந்து நோட்டை விட்டுதான் போயிருக்கானுவோ. அதான் அந்த வீடியோ பார்த்துட்டு பாக்கியா சொல்லுதல்ல. அத்த என்ன சொன்ன? ஆமால, ஏதோ கோயிலுக்கு நன்கொடை வாங்க வந்தானுங்க. இந்த மனுஷனும் இருந்த இடத்த விட்டு அசையவே இல்ல, எந்த போனும் பண்ணவும் இல்ல, வீட்லயேதான் கிடந்தாரு. கோவிலுக்கு மாமா வரவே இல்லையே.
மாமா குரல்ல வேற யாராவது கூட பேசி இருக்கலாம்ல. இசக்கி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். முத தடவையா எனக்கு ஆதரவா பேசியிருக்க. இலே, எப்படில காப்பாத்தின? அத்த, நீங்க வேற எனக்கெல்லாம் கொலையே நடுங்கி போச்சத. நாங்க அங்க போனப்ப எசிகையோட கழுத்து மேல அருவாவை வச்சு வெட்ட போனோம். அந்த அவனும் இருந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்ச? இப்போ சாதாரணமா ஒன்னும் கண்டுபிடிக்கல, அவன் சட்டைய வச்சுதான் கண்டுபிடிச்ச. என்ன சொல்லுத? போய் பாரு போட்டோ காட்டி பார்த்தானா கேளு. சரி, நீ அண்ணாச்சி இதுல இருக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? பாக்கல தம்பி. தெரியலன்றாரு. அண்ணாச்சி, யாராவது சந்தை போற மாதிரி பாத்தீங்களா? இல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி, நீங்க இந்த போட்டல இருக்க போ. அவனை துரத்தி போகும்போது தான் எசைக்கு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். எங்க அப்ப முருகன் கூட இருக்காள, அதான் கரெக்டான இடத்த காட்டி கொடுத்துருக்கான். அத நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னவோ இன்னும் வீட்டுக்கார மேலதான் எனக்கு டவுட் இருக்கு. அதான் நான் சொல்றேன் இல்ல, அவர் காலையில இருந்து இங்கேயேதான் கிடந்தாரு. நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன், ஒரு போன கூட அவர் பேசல. அத்த சொன்ன சரியா தானே இருக்கும்? அநேகமா மாமாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நினைக்க. அப்பனா வேற யாரா இருக்கும்? வேற யாரா இருக்கும்? சமூகத்தோட எதிரி கடத்தலன்னா உன் எதிரிதான் கடத்தி இருப்பான். நீதான் 1000 ரவுடி அரெஸ்ட் பண்ணிருக்கிய, அதுல எவனாவது வம்மத்தை வச்சு கடத்திருப்பான். ஓ, யாரும் நான் நிச்சயமா கண்டுபிடிப்பேன். ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு, உங்க ரெண்டு பேரையும் கரும்பு மிஷின்ல போட்டு பிழிஞ்சு எடுத்துருவேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.